ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளங்களை நீக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இது. இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப, இதை குடித்த 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 2 பொருள் தான் சேர்த்துருக்கேன். அது என்ன பொருள் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணி தரக்கூடாது, அதாவது தடைப்பட்ட மாதவிடாயை நமக்கு ரெகுலராக வர வைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லக்கூடிய பக்கத்தில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு விதமான பொருட்களை பயன்படுத்தி தான் நான் வந்து இந்த ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். இதுல வந்து நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போறேன், எந்த பக்குவத்துல ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதை நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, எள்ளு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த எள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணக்கூடிய மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் தடப்படுது அப்படின்னா உடனே வந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க, எள்ளு முட்டாயி, எள்ளு சம்மந்தமான பொருட்கள் சாப்பிட்டா வந்துடும் உடனே அப்படின்னு சொல்லி. அதை வந்து நான் விளையாட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து செய்யவே மாட்டோம். அப்படி பிழுப்பம் இல்லாதவங்க இப்போ நம்ம பண்ணக்கூடிய மெத்தடில் நல்லா சுவையான ஒரு பக்குவத்தில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடித்த 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக பீரியட்ஸ் வர்றதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து எள்ளையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இந்த எள்ளு கூட நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்வின்ஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஸ் ஸ்டவ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேனல வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிருங்க, லைட்டா பாத்திரம் வந்து ஹீட் ஏறணும். பாத்தீங்கன்னா பாத்திரம் வந்து ஹீட் ஏறுது, அதனாலதான் நகையுது. அப்படியே நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த எள்ளு சேர்க்க போறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்று போங்க, அதுல மணிக்கு வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு மணிக்கு கிண்டி முடிக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா அதை இந்த மணிக்கு பக்குவத்துல ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, இப்ப இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம காய வச்சுக்க போறோம். அப்பதான் நம்ம நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல கிடைக்கும். பாத்தீங்கன்னா நல்லா நானும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் காய வச்சுட்டு இதை என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா இந்த எள்ளை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆற விடணும்னு சொன்னேன், இது வந்து ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இன்னொரு பேனல் எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சோண்டு தண்ணி வந்து இந்த மணிக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியை ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ப்ரீஹீட் ஆகட்டும். ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றேன், அதுக்குள்ள அந்த எண்ணும் அவங்கிட்ட ஆறிட்டு இருக்கணும். பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இந்த பக்கத்துல அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம இது கூட பாத்தீங்கன்னா பனை வெள்ளம் வந்து சேர்த்துக்கணும். பனை வெள்ளம் சேர்த்து என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அதை நல்லா நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்க போறோம். நான் வந்து பனை வெள்ளம் எனக்கு கிடைக்காத பட்சத்துல நான் நாட்டு சக்கரை வந்து சேர்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பனை வெள்ளம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க பனை வெள்ளம் வந்து தாராளமா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்க்கிறேன். இப்ப நாட்டு சக்கரை வந்து இது கூட நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு ஸ்பூன் மூலமா நல்லா கிண்டி விட்டு எடுங்க. இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு நல்லா ஒரு அருமையான பக்கத்துல அந்த நாட்டு சக்கரையோட அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா கரையும். இப்ப
இப்ப பனை வெள்ளம் சேர்த்தீங்க அப்படின்னா அது நல்லா கரையறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இந்த மணிக்கு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்ப நாட்டு சக்கரைனால நல்லா ஈஸியான கொக்கத்துல நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாத்தீங்கன்னா நல்லா கரையட்டும். இது ஒன்றும் 5 மினிட்ஸ்னாலும் நல்லா கொதிக்கணும். அப்பதான் அந்த கரெக்டான பக்குவத்துக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் நீக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த எள்ளு நல்லா இங்க பாருங்களேன் ஆறி ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு நல்லா கிடைச்சிருச்சு. இதை என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிளீனான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இவருங்க கிளீனான மிக்சி ஜார் எடுத்து அதுல நம்ம அந்த எள்ளு வந்து இப்ப சேர்த்துக்க போறோம். சேர்த்து இப்ப ஒரு பைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்களேன். நல்லா நானு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு நல்லா அரைச்சிருச்சு. இத வந்து அப்படியே நம்ம இந்த கூட சேர்த்துக்க போறோம். நல்லா அரைப்பட்டு பொடி ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு. ஃபுல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துக்கிறது இதை நீங்க ஒரு தடவை நீங்க குடிக்கிறப்பவே கண்டிப்பா உங்களுக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா இது எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்திரத்தை வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். இங்க பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்துக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் நீக்கிறதுக்கான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. இந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் நமக்கு வந்து இந்த இது இருக்கு. இது அப்படியே நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கனாலே இதை குடிச்ச 2 செகண்ட்லயே அந்த உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கண்டிப்பா ரெகுலரா பீரியட்ஸ் இனிமேல் வரைக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல சேர்த்துருக்க கூடிய நம்ம எல்லா இருக்கட்டும் நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு இனிப்பு சுவை வாய்ந்த பொருள்னே சொல்லலாம். அந்த இனிப்பு சுவை வாய்ந்த பொருளை இந்த மணிக்கு நம்ம நல்லா வறுத்து தண்ணியில் கொதிக்க விட்டு நம்ம குடிக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு ரெகுலராக அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை நீக்கி ரெகுலராக பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெமெடியை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வந்தோன்னே இதை அப்படியே விட்டுறக்கூடாது. அலட்சியமாக மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு இனிமேல் அந்த பீரியட் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இனிமேல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.